28 பாடல். ஆனா அமுதே, நமக்கும் இறைவனுக்கும் இடையில் ஒரு பெரிய திரை போடப்பட்டுள்ளது. அந்த திரை நம்முடைய கண்ணை மறைக்கிறது. நம்மால் இறைவனை காண முடியவில்லை. இந்த திரையை அகற்றினால் அருள் ஒளியாக இறைவனுடைய தீப தரிசனம் கிடைக்கும். இந்த திரை மிக பொல்லாதது. எடுக்க எடுக்க வளரும் எவ்வளவு பெரிய அறிஞனையும் முட்டாளாக்கிவிடும். இந்த திரைதான் மூலமலம் எனப்படும் ஆணவம். நான் செய்தேன், நான் பேசினேன், நான் சம்பாதித்தேன், நான் தான் பெரியவன், என்னை யாரென்று நினைத்து கொண்டிருக்கிறாய் என்று பலவாறு பேச வைப்பது ஆணவம். இது பணத்தினால் வரும், பதவியால் வரும், படிப்பினால் வரும். பணத்தினால் வந்த ஆணவம் பணம் போனால் போய்விடும். பதவியால் வந்த ஆணவம் பதவி போனால் போய்விடும். படிப்பினால் வந்த ஆணவம் போகாது. ஏனென்றால் படிப்பு போகாது. அதனால்தான் படித்தவன் சூதும் பாவமும் பண்ணினால் போவான் போவான், ஐயோன்னு போவான் என்று சாபம் கொடுக்கிறார் மகாகவி பாரதியார். இந்த ஆணவம் செம்பில் களிம்பு போன்றது. முழுவதுமாக அழிக்க முடியாதது. ஆன்மாவோடு இரண்டற கலந்தது. இதன் ஆற்றல் அகல வேண்டுமானால் முருகன் திருவருள் பெற வேண்டும். ஓங்காரம் கண்டால் ஆங்காரம் அடங்கும், இல்லாவிட்டால் அடங்காது. இறை உணர்வு அதிகமாக அதிகமாக ஆணவம் குறையும். ஜீவபோதம் முனைந்து நின்றால் சிவபோதம் மறையும். சிவபோதம் முனைந்து நின்றால் ஜீவபோதம் குறையும். ஆணவம் அகன்றால் ஜீவன் குறுகி சிவமாகும். சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி இணையாண்ட அத்தன் என கருளியவார் ஆர் பெறுவார் அச்சோவே என்பது திருவாசகம். ஆணவம் குறைந்தால் தன்னை இழக்கலாம். தன்னை இழந்தால் தலைவனோடு இன்புறலாம். தன்னை இழந்தவர் முன் யான் என்று சென்றிடும் காசிப்பிரான் என்பது குமரகுருவரர் பாடிய காசி கலம்பகம். தான் நின்று எனை தனக்குள்ளே ஒழிக்கும், யான் நின்ற போது எனக்குள்ளே ஒழித்திடும் என்பது பண்டார மும்மணி கோவை. இறைவன் அருளினால் இறை உணர்வு வரும். அப்பொழுது நான் என்ற ஆணவம் இறைவனுக்குள் ஒளிந்து கொள்ளும். ஆணவன் தலையெடுத்தால் அதற்குள்ளே இறைவன் ஒளிந்து கொள்வான். இந்த பாடலில் யான் என்ற ஆணவத்தை விழுங்கி தனித்த பரமாய் எல்லாம் தானாகி நிலைத்திருக்கும் மேலான இறை நிலையை அனுபவித்து பாடுகிறார் அருணகிரியார். யானாகிய என்னை விழுங்கி வெறும் தானாய் நிலை நின்றது தற்பரமே என்கிறார். நான் என்றும் தான் என்றும் வேற்றுமையில்லாமல் தான் என ஒன்றேயாய் நிலை பெற்ற முருகனுடைய திருவருட் செல்வத்தை வெறும் தானாய் நிலை நின்றது என்று பேசுகிறார். நிலை நின்ற அது தற்பரமே என்கிறார். அது என்பது எது? மகாவாக்கிய பொருள் அது. இது பரம்பொருளை குறிப்பது. இந்த நிலையை நான் உணரலாமே தவிர பிறருக்கு நாவினால் சொல்ல முடியுமா என்பதை நவிலத்தகுமோ என்கிறார். பாலின் கண் நெய் இருந்தால் போல பரஞ்சோதி ஆலிங்கனம் செய்து அறவிழுங்கிக் கொண்டாண்டி என்பது பட்டினத்தார் அருட்புலம்பன். இப்படி விழுங்கியதுதான் கந்தர் தந்த அனுபூதி நிலை. இதை நவில முடியாது, அனுபவிக்கலாம். எங்கன் இருந்ததென்றெவ்வண்ணம் சொல்லுகேன், அங்கன் இருந்ததென்றுந்தி பெற அறியும் அறிவு அது என்று உந்தி பெற என்பது திருவியலூர் உய்யவந்த தேவர் பாடிய திருவுந்தியார். இந்த அனுபூதி நிலையை அருளியவன் முருகன். அவன் ஆனா அமுது, கெட்டுப்போகாத அமுதம், என்றும் நிலை மாறாத அமுதம், உண்ண உண்ணத் தெவிட்டாத ஆறா அமுதம். அவன் அயில்வேல் அரசன். அயிலல் என்றால் உண்ணல். நம்முடைய ஆணவ மலத்தை கெடுப்பது கூர்மையான ஞானவேல். அவன் ஞான ஆகரன், மெஞ்ஞானத்துக்கு உறைவிடமானவன். ஆனா அமுதே, அயில்வேல் அரசே, ஞானாகரனே, நவிலத்தகுமோம் என்கிறார் அருணகிரியார். ஆனா அமுது என்றும் இருக்கும் சத்து பொருள், அயில்வேல் அரசு சித்தாகிய அறிவு பொருள், ஞானாகரன் இன்பம் தரும் ஆனந்த பொருள். ஆக சத்து சித்து ஆனந்தம். சச்சிதானந்தமாகிய முருகனிடம் தான் பெற்ற அனுபூதி நிலையை சொல்ல முடியாத சுகம் என்று சொல்லி காட்டுகிறார் அருணகிரியார். ஆணவ அழுக்கடையும் ஆவியை விளக்கி அனுபூதி அடைவித்ததொரு பார்வைக்காரனும்
என்ற திருவேளைக்காரன் வகுப்பு இந்த அனுபூதியோடு சேர்த்து நினைக்கத்தக்கது. ஆனா அமுதே அயில் வேலரசே, ஆனா அமுதே அயில் வேலரசே, ஞானாகரனே நவில தகுமோ. ஆனா அமுதே அயில் வேலரசே, ஞானாகரனே நவில தகுமோ. யானாகிய எல்லை விழுங்கி வெறும் தானா நிலை நின்றது தற்பதமே, தற்பதமே.